ஸோ ஹேகிஸ் நான் உங்களிடத்துலேருந்து அண்ட பானி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சோல்மேட் ஸோ அவங்கள வந்து நம்ம பார்த்துட்டோமா அவங்க கூட நம்ம வாழ்ந்துட்டுருக்கமா அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான அந்த ஒரு தகவலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு ஒரு சின்ன கன்ஃபைண்டாக ஒரு அஞ்சு பாயிண்ட் மட்டும் சொல்ல போகிறேன் இந்த அஞ்சு பாயிண்ட்டு வந்து உங்கள் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் கூட எப்படியாவது நீங்கள் உணர்ந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல பிகாஸ் இந்த சோல்மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய முக்கியமான ஃபஸ்ட்டு இதே என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிறப்பில் நம்மளுடைய சோல்மேட்டை நம்ம பார்த்தே தான் ஆவோம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஊர்ஜிதமோ உத்தரவாதமோ கிடையாது எல்லா பிறப்புகள்லேயும் நம்மளுடைய சோல்மேட்டை பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு அது ஊர்ஜிதம் கிடையாது கண்டிப்பாக பார்க்காம இருப்போம் நம்ம முன்னாடியே டெஸ்டினி ஆஃப் சோல்ஸில் அதை பார்த்துருக்கோம் இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சோல்மேட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லா பிறப்புகள்லையுமே நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அமைதியான ஒரு சந் மகிழ்ச்சியான ஒரு சூழலை தான் ஏற்படுத்துவார்கள் அப்படிங்கிறதும் கிடையாது அவர்களால் துன்பமான சூழலும் நமக்கு ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு அவர்கள் பேருதவியாக இருப்பாங்க ஸோ அவங்க தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஸோ இதெல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி உண்டான வீடியோக்களை நம்ம வந்து போவோம் ஸோ ஃபஸ்ட்டு சரிங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பசில் விளையாடுவோம் தெரியுமா இந்த நிறைய இப்படி 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 வச்சுட்டே வருவோம்ல ஸோ இந்த மாதிரி பசிலில் வந்து ஏதாவது தொலைஞ்சு போன ஒரு பகுதி வந்து திடீர்னு கெடைச்சதுன்னா ஒரு முழு பிக்சர் ஃபார்ம் வந்துருப்பாங்க அந்த ஜிக்ஸா பசல் அப்படிங்கிறதெல்லாம் விளையாடும் போது ஸோ இந்த சோல்மேட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் போல தான் இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுமை தன்மை அப்படிங்கிற நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்த மூணு ஒரு ஒரு ஃபில் ஆகாத ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியே இருக்கே அந்த ஒரு அந்த ஒரு கவால் அது வந்து வராமல் இருக்க மாதிரியே இருக்கேன்னு இருக்கும் இவங்களை பார்த்தோன்னா அது பற்றி அந்த ஒரு கவால் வந்து அதுக்கப்புறம் தான் வரும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு சோல்மேட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து கணவன் மனைவியாகத்தான் இருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கணவன் மனைவிக்கு சரிங்களா ஆனால் அவர்கள் கணவன் மனைவியாகத்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவர்கள் வந்து அடுத்த ப்ரிஃபரன்ஸ் சகோதர சகோதரிகளாக அதாவது உடன்பிறந்தவர்களாக இருப்பார்கள் மூணாவது ப்ரிஃபரன்ஸ் நண்பர்களாக இருப்பார்கள் கடைசியும் அவ்வளோ சீக்கிரம் நடக்காத ஒக் பட் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பிறவைகள் நடக்கலாம் நம்மளுடைய பெற்றோர்களாகவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த ஆர்டர்லேயே தான் வரும் ஸோ இந்த ஆர்டரில் யாராக வேணாலும் நம்மளுடைய சோல்மேட் அப்படிங்கிறது இருக்கலாம் ஸோ இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவியாக தான் இருக்கணுங்கிறதுக்கு அவசியம் கிடையாது ஃபைன் அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பகுதி எதுவும் ஒன்று இழந்தார் போலவே இருக்கும் அந்த ஒரு உணர்ச்சி வந்து ஒரு பெரிய என்ன தான் சுற்றி சுற்றி நிறைய உறவுகள் இருந்தாலும் காசு பணம் இருந்தாலும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருந்தாலுமே நம்மக்கிட்ட இன்னும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை இன்னமும் ஒன்று இல்லையே அப்படிங்கிற மாதிரியே ஒன்று இருக்கும் அது இவர்களை பார்க்கும் பொழுது இது வந்து எப்படின்னா உறவுகளை பற்றி சொல்கிறேன் அந்த உறவுகளில் ஏதோ ஒரு 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 எம்டி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்களை பார்த்தோன்னே அந்த ஒரு அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து அப்படியே மூடி போயிடும் சரிங்களா ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு ஃபுல் பிக்சர் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு தருவாங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமானது பிகாஸ் அது என்ன சொல்கிறது நம்ம ஒரு முழுமையடைஞ்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிற நமக்கு வரும் இல்லையா ஸோ அந்த ஒரு உணர்வு வந்து அவர்கள் மூலமாக நமக்கு வர ஆரம்பிக்கும் அடுத்தது பார்க்கும்பொழுது இவங்களை வந்து நான் ரொம்ப காலமாக நான் இவர்களை வந்து எனக்கு ரொம்பவே இப்போ இப்போ என்ன சொல்கிறது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு வந்துடும் உங்களால் அதுக்கு விளக்கமே தரவே முடியாது இந்த பிறப்பில் நீங்கள் திடீர்னு ஒருத்தரை பார்ப்பீங்க அந்த பார்த்த ஒருத்தரை வந்து எதுவும் பல காலம் பல பிறப்புகளாக உங்களுக்கு பார்த்ததாக ஒரு உணர்வு அப்படிங்கிறது வரும் அது உங்களுடைய வார்த்தைகளால் விவரித்து சொல்லவே முடியாத அளவுக்கு உண்டான ஒரு உங்களால் மட்டுமே உணர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அது அது உங்களுக்கு தெரியும் அவங்க எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க அவங்கனால எனக்கு ஒரு காலத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வரவே வராது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சேஃப்டினஸ் அப்படிங்கிறது அவங்ககிட்டேருந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இவங்க வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது கிட்ட இருக்கும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூட இருக்கும் பொழுது நம்ம இருந்தால் எப்படி இருப்போம் பாதுகாப்பான ஒரு உணர்வோடு இருப்போம் இல்லையா ஸோ அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கும் இப்படி ஒரு பிக்சர் இது பண்ணி பாருங்களேன் ஒரு கணவன் மனைவி எக்ஸாம்பிள் எடுத்துக்குமா அந்த கணவன் வந்து தன்னுடைய மனைவி இப்படி ஆற தழுவி இப்படி தன்னோட மடியில் உட்கார வச்சுட்டு இருந்தேன் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லை ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவி தலையில் மடியில் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது மலையாளில் வந்து தலை இப்படி கோதி விட்டு ரொம்ப அது அது எவ்வளோ ஒரு இன்டிமேட்டான ஒரு இது இருக்குல்ல அந்த இடத்துல காமமெல்லாம் அந்த இடத்துல கிடையாது அது காதல்னு சொல்கிறதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் பிகாஸ் எனக்கு அந்த இடத்துல சேஃபாக இருக்குது நான் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஆத்மார்த்தமாக உணரக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃப்டினஸ் நான் வீட்டில் இருக்கிறார் போல் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு ஸோ அது வந்து அந்த அந்த இரு ஆண்மாக்கள்னாலுமே அந்த நேரத்தில் அவர்களினால் உணரக்கூடியது இது எல்லாருக்குமே நடக்கலாம் இது அதுக்காக இது எல்லாருமே சோல்மேட்டாக கூடிய அவசியம் இல்லை நான் சொல்கிறதுனுடைய அந்த அந்த ஃபீலிங்ஸினுடைய எக்ஸ்டென்ட் புரியுது இல்லை இதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு புரியணும் என்ன சொல்ல வரேன்னு ஸோ அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் கம்ஃபர்ட்னஸ் உங்களுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடியது என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம் அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய ரிப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன இப்படியெல்லாம் இருக்கேன் அந்த அந்த தாட் அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது அவங்க அப்படி நினைப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங்கும் உங்கள்கிட்ட இருக்காது ஸோ பயங்கரமான ஒரு சேஃப்டி பயங்கரமான ஒரு கம்ஃபர்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அவங்க உங்களுக்கு அவங்ககிட்ட எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதான் வீட்டில் இருக்கிறார் போலன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு அவர்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது இந்த மாதிரி ஆட்களை திடீர்னு பார்க்கும்பொழுது நான் ஏற்கனவே முன்னே சொன்ன ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சோல்மேட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நமக்கு இன்பமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பவர்கள் மட்டுமல்ல ஒரு சில நேரங்களில் பாடங்கத்து கொடுக்கறதுக்காகவும் வருவாங்க அதாவது அந்த ஆன்ம முன்னேற்றத்தை கொடுப்பதற்காகவும் வருவாங்க அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஒரு சில நேரங்களில் கடினமான ஒரு வாழ்க்கை அவர்களால் நமக்கு ஏற்படுவதும் அமையும் இருந்தாலும் கூட அவர்கள் நம்மளால் வெறுக்க முடியாது ஒரு சிலர்னால் நமக்கு வந்து பயங்கர க துன்பமான ஒரு வாழ்க்கை தான் அமையுது அப்படின்னு சொன்னாலுமே நம்மளால் அவர்களை வெறுக்கவே முடியாது அவர்கள் வந்து ஒரு காரியம் செய்கிறாங்கன்னா அந்த காரியத்திற்கும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட அந்த ஒரு ஆத்மார்த்தம் உள்ளுற அந்த உணர்வு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த மனித மூலை மனித உணர்வுகளுக்கு வந்து அவர்களை வந்து நீங்கள் விரும்பலாம் வெறுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் என்ன இருந்தாலும் அந்த ஆத்மார்த்தமாக உங்களுக்கு ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்வில் வந்ததற்கு ஒரு கண்டிப்பாக ஒரு காரணம் இருந்தே தீரும் அந்த ஒரு காரணம் என்னென்னு எனக்கு புரியல தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்களை வந்து என்னால் புறந்தள்ள முடியாது சரிங்களா பெருப்பு அப்படிங்கிறது எனக்கு அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு அந்த வந்தவங்க நகர்ந்து வந்தாலும் கூட அந்த ஒரு பர்பஸ் அந்த ஒரு அந்த ஒரு மனுஷன் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வர்றான்னா அதுக்குண்டான ஒரு பர்பஸ் அப்படிங்கிறது இருந்தே தீரும் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களால் ஆத்மார்த்தமாக உணர முடியும் இது வந்து உங்களுக்கு யாருக்கிட்டையும் வந்து எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது வெளியில் இருக்கவங்க ஆயிரம் சொல்லலாம் உங்களுக்கு அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அந்த வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் சொல்லிகிட்டுலாம் இருக்க முடியாது பட் உங்களுக்கு உள்ளுற அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்ணாடியில் பார்த்த மாதிரி இருக்குங்க உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கும் இது ஒரு சில நேரங்களில் லைஃப் போர் அடிக்கும் பட் இருந்தாலுமே உங்களுக்குன்னு உங்களுடைய லைஃப்க்கு உண்டான ஒரு கோலு ரைட் லைஃப்க்கு உண்டான கோலு உங்களுக்கு உண்டான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில டேஸ்ட் அதாவது வாழ்க்கையாகட்டும் உடையாகட்டும் உணவாகட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடியது உங்களுக்குன்னு உண்டான அந்த விருப்பு வெறுப்புகள் அதற்கு ஏற்றார் போலவே அவர்களுக்கும் இருக்கும் சரிங்களா இதுக்கு ஏற்ற போலவே அவர்களுக்கு இருக்கு இது ஒரு கட்டத்தில் திரும்பவும் சொல்கிறது ஒரு கட்டத்தில் போர் அடிக்கும் பட் இருந்தாலுமே இதே மாதிரி அப்படியே எனக்கு டிட்டு இருக்கக்கூடிய ஆள் அந்த கண்ணாடியில் பார்த்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லாமையும் பட் அவர்களுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அர்ப்பணிப்போடு இருப்பாங்க பாருங்கள் நமக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காமையார் கூட இருக்கலாமா இருக்கும் அதை அவங்க எக்ஸ்ப்ரெஸும் பண்ணுவாங்க எனக்கு இது பிடிக்கல இல்லைன்ட்டு இல்லை எனக்கு இது பிடிச்சா நல்லாயிருக்குமே உங்களுக்காக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அது வந்து டு த கோர் எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் இப்போ இந்த சோல்மேட்டில் இன்னும் இன்னொரு பியூட்டி அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரஸ்ட் வயலேஷன் இருக்கும் தெரியுமா அவங்க நம்மளை நம்பி நமக்காக ஒரு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து என்னுடைய அட்வான்டேஜுக்காக என்னுடைய தேவைக்காக நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட்டில் இருக்கவன் யோசிக்கவே மாட்டான் என்னதான் ஒரு துன்பமான ஒரு வாழ்வை கொடுத்தாலும் கூட அவங்களுடைய அந்த நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாமல் இவங்க வந்து நடந்துக்க மாட்டாங்க அதனால புரிஞ்சுக்கணும் சரிங்களா பண்ணாதேங்கிற ஒரு காரியத்தை பண்ணுவானா இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இருந்தாலும் கூட இவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்க தகாத காரியங்கள் அவர்கள் செய்ய மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்மால் மட்டுமே உணர்ந்து அதை வந்து விடை கண்டுபிடிக்கக்கூடிய உறவுகள் அந்த நாள் ஏற்படக்கூடிய உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த சோல்மேட்டுங்கிறது இது 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 இவ்வளோதான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தர முடியும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சில இண்டிகேஷன்ஸ் மாதிரி தான் சரிங்களா ஸோ முடிவுகள் வந்து உங்களோட தான் எடுத்துக்கணும் இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு சொன்னால் அவங்க கூட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த எப்படிப்பட்ட உடல் காயம் வரைஞ்சு போயிடும் மனசில் ஏற்பட்ட காயம் அது ஒரு சிலர் கூட இருக்கும்போது நமக்கு அப்படியே அது அது தன்னை அறியாமல் அது அப்படியே தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் ஸோ அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்ககிட்ட இருக்கும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அந்த சோல்மேட் கூட சேரும்பொழுது நமக்கு வந்து வரும் தன்னை அறியாமல் தன் மனதில் இருக்கக்கூடியதெல்லாம் வெளி வந் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க ஸோ இது வந்து என்ன ஆகுன்னா அவங்க மனசில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் கொட்டி போது அதுக்கு அவங்க வந்து ஒரு தோல் தோல் கொடுப்பான் தோழன் மாதிரி இது எல்லா உறவுகள்லையுமே அந்த அந்த தோல் கொடுப்பதற்கு நமக்கு உடன் வந்து அவர்கள் இருப்பார்கள் என்றைக்குமே ஸோ அந்த அந்த ஒரு ஹீலிங் நேச்சர் அவங்க கூட இருந்தாலே நான் ஒரு புத்துணர்வு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த உறவுகள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் காலத்தாலோ இல்லை பிறப்பாலோ நம்ம வந்து எந்த விதமான ஒரு வரையறைக்குள்ளே நம்மளால் கொண்டு வர முடியாது இது காலம் கடந்து நமக்கு வந்து தொடர்ந்து நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பயணமாக இது என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் அந்த சோல்மேட் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான ஒரு விளக்கம் ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி உறவுகளுக்கு எந்த விதமான ஒரு விளக்கத்தை சொல்லி இவங்க இப்படி தான் இதனால தான் அப்படின்னு நமக்கு எந்தனால வந்து ஒரு விளக்கத்தையும் நம்மளால் தரவே முடியாது அவங்க ஊடு இருந்தால் எனக்கு வார்த்தையால் விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு நான் வந்து ஒரு உணர்வுகளை வந்து எனக்கு அவங்கக்கிட்டே இருக்கு அப்போ இப்படிப்பட்ட ஒரு உணர்வு பார்த்தவங்க மேலாம் நமக்கு வராது நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல முக அழகோ உடல் அழகோ இல்லை அதன் மீது இருக்கக்கூடிய விருப்பமோ இது எதுவுமே உங்களுக்கு தோணாது இன்ன காரணத்தினால உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கேன் ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டு ஒரு விளக்கம் சொல்லுவோம் ஏன் பிடிச்சிருக்குன்னு ஒரு விளக்கம் சொல்லுவோம் அந்த விளக்கமெல்லாம் இந்த இந்த சொல்மேட்டுக்கு நம்மளால் சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு விளக்கம் மாறுபட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு பிடிக்காமல் போயிடுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லையா இது காமன் சென்ஸ் இருக்குது இல்லையா அழகாக இருக்கா பிடிச்சிருக்கா அப்போ அழகு போயிடுச்சுன்னு சொன்னால் நடக்கும் இல்லை அழகு போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ நம்மளுக்கு எப்படி அந்த 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 விருப்பம் போயிடுவதில்லை அப்போ ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடியது ஒரு சுட்டி காட்டுறதுக்கு உண்டான வந்து இருக்குது ஆனால் அந்த சோல்மேட் அந்த மாதிரி இல்லை ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு விளக்கவே சொல்லவே முடியாது அது அது ஆத்மார்த்தமாக உள்ளிருந்து அப்படி பொங்கும் அந்த பொங்கலில் வரக்கூடியது தான் அந்த சோல்மேட்டுக்கு வரக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங் அதனால் உங்களுடைய கணவன்மாரோ மனைவிமாரோ உங்களுடைய பிள்ளைகளோ கூட பிறந்தவங்களோ நண்பர்களோ இவர்கள் வந்து சோல்மேட்டாக இருக்கணுங்கிறதுக்குண்டான அவசியம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் உண்டான அவசியம் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் சுற்றி இந்த ரிலேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு யாராவது இருக்காங்களான்னு சுற்றி பாருங்கள் ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்களா அப்படின்னு பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லிமிட்டு நமக்கு இருக்கும் அதை தாண்ட மாட்டோம் அந் அதுதான் புனிதமான ஒரு அப்படி தான் சொல்கிறோம் புனிதமான ஒரு உறவாக அது வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த சோல்மேட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உண்டான அந்த ஒரு ஒட்டுறவு அப்படின்னு நமக்கு வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இது வந்து உங்களுக்கு யாரை பார்த்தீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னு நான் கேட்கறதுல ஒரு அர்த்தமே இல்லை பிகாஸ் அது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உணர்வாக இருக்கும் ஒரு உன்னதமான ஒரு உறவாகவும் அது இருக்கும் அப்படி யாராவது நீங்கள் பார்த்துருந்தீங்க அதற்கு வந்து புனி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல புனி வாங்கிட்டு வந்திருக்கீங்க தான் அண்ட் இது வந்து நம்ம இந்த வயசில் நம்ம வந்து பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கும் இல்லை அதுதான் ஸோ இது காலம் கடந்த ஒரு உறவு உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இது நம்மளுடைய ஆயுட்காலத்தில் எப்போ வேணாலும் இது வந்து நமக்கு நடக்கலாம் இந்த மாதிரி இந்த மனுஷனை வந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ வெயிட் தான் பண்ண பண்ணலாம் ஸோ அவங்கள தான் பார்ப்போம் வில் மீட் மென் வில் மீட் தென் ஸோ அவ்வளோதான் ஸோ அந்த கபால் அந்த பொங்கல்ஸ் எல்லாம் எப்போ வருதோ தான் வரும் வெயிட் பண்ணணும் ஓகே ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு புரிஞ்சுக்கன்ஃபர்மேட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு என்ன கியூஎன்டியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்த நேதனங்கள் நான் உங்களுக்கு திறந்து பண்ணி நன்றி سب سبل <listings>